அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாங்கள் விண்டோஸ் 10 தீம், அதே போல் விண்டோஸ் 11 தீம் இப்படி நாங்கள் எங்களோட என்ட்ராய்ட் ஃபோனுக்கு போட்டுக்கொள்கிற சம்மந்தமாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ப்ளே ஸ்டோரை ஓன் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரை ஓன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் முதல்ல விண்டோஸ் 10ன்றதை என்டர் பண்ணுங்கள். விண்டோஸ் 10ன்றதை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்படி விண்டோஸ் 10ன்றதை என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தோன்னு சொன்னால் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளுங்கள், இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால ஓப்பன் அண்டு காட்டுது. ரைட், இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய வந்து இந்த கம்ப்யூட்டர் லான்ச்சருண்ட இந்த ஐக்கன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணினா வரும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு அந்த லான்ச்சர் ஓப்பன் ஆகிரும், அந்த தீம்ஸ் வந்துடும். இது வந்து டெஸ்க்டாப்பில், அதாவது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ரைட், இதில் வந்து திஸ் பிசி, அதே போல் தீம், ரீசைக்கிள் மின், இந்த மாதிரி விடயங்கள் காட்டுது. இதில் காட்டக்கூடிய இந்த திஸ் பீஸின்னு சொல்லக்கூடிய வந்து உங்களோட கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் லோக்கல் டிஸ்க்குன்னு காட்டக்கூடியது என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய, அதாவது இன்டர்னல் மெமரியை தான் லோக்கல் டிஸ்க்குன்னு காட்டுது. அதில் வந்து யூசேஜ் எவ்வளோ, டோட்டல் ஆக இருக்கக்கூடிய மெமரி எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு காட்டும். ரைட், அதே போன்று இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐக்கன்லையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது காட்டக்கூடிய வந்து பிக்சர்ஸ் வந்து, அதே போல் மூன்றாவது டிசிஐஎம், அதாவது கேமரா மூலமாக நீங்கள் எடுத்த வீடியோ ஃபோட்டோஸுகளை காட்டக்கூடியது, அதே போல் மூன்றாவது ஆடியோ காட்டும், அதே போல் டாக்குமெண்ட்ஸ், அதே போல் டவுன்லோட் பண்ணி விடயங்கள், இதெல்லாம் இதில் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். ரைட், அப்போ இது வந்து திஸ் பீஸில் உள்ள விடயங்கள். இதே மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னால் பாருங்கள், ஸ்டார்ட் பட்டன் எடுங்க. ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரையும் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி காட்டுதோ அதே மாதிரி காட்டும். தேவையான சாஃப்ட்வேர் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ வாட்ஸ்அப் தேவைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ரைட், அதே போல் அதில் ஷார்ட்கட்டை தேவைன்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில், அதாவது ஸ்க்ரீனில் கொண்டு வந்து வைக்கலாம். அதே போல் இதில் உங்களுக்கு பார்க்கலாம் வந்து சிஸ்டம் ரே காட்டுது. சிஸ்டம் ரேயில் என்ன செய்யணும்னு சொன்னால் சில சாஃப்ட்வேர்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து வைக்கிறோம் அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கொள்ளலாம். ரைட், அதே போல் அதில் காட்டக்கூடிய பாருங்கள் அந்த மூன்று மனிதர்கள் மாதிரி காட்டக்கூடிய அதில் கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதில் சர்ச் பண்ணி டயல் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யப்படுது, அந்த மூன்று நபர்களிட ஃபோட்டோ காட்டுது. அதே போல் அதில் இருக்கக்கூடிய எரோ மார்க்ஸில் கிளிக் பண்ணால் நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ணின சாஃப்ட்வேர்கள் உங்களுக்கு அதில் காட்டும். அதே போல் சிஸ்டம் டைம் காட்டும் உங்களுக்கு. ரைட், அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் அந்த ஸ்டார்ட் பட்டனில் கீழுக்கு வரக்கூடிய ஆப்ஷன்களை பாருங்கள். அதில் ஃபோனை ஆஃப் பண்ணணும்னு சொன்னால் இந்த பட்டனில் கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் பவர், க்ளோஸ் லான்ச்சர், அதே போல் ரீசெட் லான்ச்சர், இந்த மாதிரி என்ன செய்யலாம் உங்களுக்கு அதில் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதில் செட்டிங் போகணும்னு சொன்னால் செட்டிங்கில் கிளிக் பண்ணி செட்டிங்கும் போய்கொள்ளலாம். அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடது பக்கத்து கடைசியாக இருக்கக்கூடிய அதில் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். இப்போ பேக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், மேலுக்கு வலது பக்கம் மேல் மூலையில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது என்ன செய்யலாம், பேக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து இடது பக்கத்தை காட்டுது, அதனூடாக பேக் பண்ணிக்கொள்ளவும். இதே போல் நீங்கள் டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணினான்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்கள் காட்டும். அதில் உள்ள ஆப்ஷன் ஊடாகவும் உங்களுக்கு செட்டிங்ஸ்களை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ரீசைக்கிள் பின், அதாவது நீங்கள் அழித்த ஃபோட்டோஸ்கள் வந்து அழித்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ரீசைக்கிள் பின்னில் தான் சேவ் ஆகிருக்கும். அதே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். விண்டோஸ் 11 லான்ச் பண்ணுறதுக்கு, அதாவது விண்டோஸ் 11 தீமை கொண்டு வரத்துக்கு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். விண்டோஸ் 10 ஏற்கனவே இங்கே என்டர் பண்ணிப்பீங்க, அதில் விண்டோஸ் 11 என்டர் பண்ணுங்கள். 11 என்டர் பண்ணினோன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த விண்டோஸ் 11 லான்ச்சர் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இது இல்லை நீங்கள் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும், நாங்கள் இன்ஸ்டாலில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால ஓப்பன் ஆப்ஷன் காட்டுது. ரைட், இப்போ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சுன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு போங்க. ஃபோனில் போனால் இந்த மாதிரி விண்டோஸ் 11 லான்ச்சர்னு காட்டும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணலன்னு சொன்னால் ஒரு சில வினாடிகளில் வந்து உங்களோட ஃபோனுக்கு விண்டோஸ் 11 லான்ச்சர் இந்த மாதிரி தீம் வந்துடும். ரைட், இதுவும் 10 மாதிரி தான், நான் 10 விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ரைட், இதில் என்ன செய்யப்படும்னு சொன்னால் உங்களுக்கு டெஸ்க்டாப்லே காட்டுது உங்களோட ஃபோனோட மெமரி எவ்வளோ, இன்னும் ஃப்ரீயாக எவ்வளோ மெமரி இருக்குன்னு காட்டுது. அதே போல் டிஸ்பிசி, தீம், ரீசைக்கிள் மின், இதெல்லாம் டெஸ்க்டாப்லேயே காட்டக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஸ்டார்ட் பட்டனை பாருங்கள், ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணி உங்களுக்கு மேலதிகமான சாஃப்ட்வேர்களுக்கு என்ன செய்யலாம், போய்கொள்ளலாம் இந்த மாதிரி. ரைட், அதே போல் இதில் இருக்கக்கூடிய இடது பக்கத்துகளில் என்ன செய்யலாம், இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்களை பாருங்கள். அதில் முதலாக இருக்கக்கூடிய பட்டன் வந்து பவர் பட்டன், பவர் பட்டனில் கிளிக் பண்ணி உங்களுக்கு பவரை ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம்.
ஃபோனை ஓப்பன் பண்ணலாம், அந்த லான்ச்சரை க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம், ரீஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம், இந்த மாதிரியான விடயங்கள் இருக்குது. அதே போல் செட்டிங் இருக்குது, செட்டிங்கில் கிளிக் பண்ணி செட்டிங்கு போகவும் மேலும். அதே போல் கீழே சிஸ்டம் ட்ரேயை பார்த்தோன்னு சொன்னால் சிஸ்டம் ட்ரேயில் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த ஃபோனுக்குரிய ஐக்கன், அதாவது கோல் எடுக்கக்கூடிய ஐக்கன் காட்டு ரிசீவர், அந்த ரிசீவரில் கிளிக் பண்ணி அதில் உங்களோட கண்டெக்ஸில் தேடி கொள்ளையிலும் தேடி உங்களுக்கு டயல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஆப்ஸில் ஓப்பன் பண்ணியிருந்தா அதையும் இதில் காட்டும். அதே போல் இந்த ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய வைஃபை, அதே போல் மொபைல் கவரேஜ், அதே போல் ப்ளூடூத், அதே போல் சவுண்ட், பேட்டரி பெர்சன்டேஜ், இதெல்லாம் அதுலேருந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு திஸ் பிசியை கிளிக் பண்ணினோன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டவுன்லோட்ஸ், அதே போல் பிக்சர்ஸ், வீடியோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்குள்ள உள்ள டீட்டெயில்ஸ்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பட் இதே போல் நிறைய வேலைகளை இந்த விண்டோஸ் 11லேயும் செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நடுவில் ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணினோன்னு சொன்னால், ஃப்ரீயாக உள்ள இடத்துல ப்ரெஸ் பண்ணணுன்னு சொன்னால் ஏற்கனவே விண்டோஸ் 10ல் எந்த மாதிரி மெனுகள் காட்டினோ அதே மாதிரி மெனு இதுலேயும் காட்டுது. இதனூடாகவும் உங்களுக்கு தேவையான வேலைகளை, தேவையான செட்டிங்களை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபோனில் ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்ஷால்லா இது மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.